அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது புளிச்சக்கீரை தொக்கு. இது ஆந்திராவில் கொங்குரா தொக்குன்னு சொல்லுவாங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள்ஸ்பூன் தனியா. ஸ்லோலே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்தது இது கூடவே 10 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்லோலே வச்சு கலர் மாறுற மாதிரி வறுத்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் அதிகமாக போடுறேங்க. கீரையில் புளிப்பு இருக்கனால அதுக்காக காரம் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்ட 5-7 காஞ்சி மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கீரையை நான் எடுத்திருக்கேங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா அதுவே வெந்துடும். இப்போ பாருங்கள் வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீரை வேக ஆரம்பிச்சிடும். பாதி வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லாவே வெந்துடும். நல்லா கரண்டியாலே மேஷ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணும். அதனால் கீரையை நல்லா கையாலே மேஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா மத்து வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலே வச்சுருக்காங்க. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுங்க. இப்போ இதை கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி அதில் சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துற பிறகு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயிலே பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்சி மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், இப்ப கீரையை தாளிச்சுக்கலாங்க. இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெளியில வச்சிங்கன்னா 4-5 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்குமே தாங்கும். புளிச்ச கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூடான சாதம் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பச்சடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்தளவு சேர்த்திங்கனாலே போதுமானது. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கொங்குரா ரைஸ்னு சொல்லுவாங்க. இப்போ சுவையான கொங்குரா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.